Let us enter into the world of yoga. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். டு யோகா நோ ரோகா. எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன பயிற்சிகளை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம பண்ண போகிறது அப்பர் லங் ப்ரீத். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். உங்கள் கையை இன்டர்லாக் பண்ணுங்க. இப்படி கையை நல்லா மேலே தூக்கி காட்டுங்கம்மா. கையை இப்படி இன்டர்லாக் பண்ணிவிட்டு இப்போ அந்த கையை தலைக்கு பின்பகுதியில் வைக்கணும். வச்சுட்டு இப்போ கை முட்டியை முன்னாடி கொண்டு வந்து உங்கள் கை முட்டியை ஜாயின் பண்ணணும். ஓகே, இப்போ இன்ஹேல் மூச்சை இழுத்துக்கிட்டே கையை பின்னாடி கொண்டு போகணும். எக்ஸ்ஹேல் மூச்சை விட்டுக்கிட்டே மெதுவாக கொண்டு வரணும். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். மூச்சை இழுத்துக்கிட்டே போவோங்க. உங்களால் எவ்வளோ தூரம் மூச்சு அதிகமாக எடுக்க முடியுமோ விடுங்க உள்ளார. எக்ஸ்ஹேல் எவ்வளோ தூரம் மூச்சை வெளியில் விட முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் விடுங்க. நீங்களாகவே பண்ணுங்கள். மூச்சை இழுத்துக்கிட்டே கையை கொண்டு போகணும் பின்னாடி. உங்களால் எவ்வளோ கொண்டு போக முடியுமோ, மூச்சை விட்டுக்கிட்டே எவ்வளோ தூரம் முன்னாடி கொண்டு வர முடியுமோ கொண்டு வரணும். கீப் ஆன். இந்த பயிற்சி பண்ணும்போது உங்களுடைய ஷோல்டர், உங்களுடைய ஷோல்டர் பிளேட், உங்களுடைய தொராசிக் மசில், உங்களுடைய செஸ்ட் மசில் நல்லா வேலை செய்யும். முக்கியமாக நம்மளுடைய லங்ஸ்குள்ளார நல்லா ப்ரீத் உள்ளார போயிட்டு வெளியில் வரும். நம்மளுடைய சுவாச பாதையை நல்லா இயக்கக்கூடிய ஒரு அருமையான எளிமையான பயிற்சி. இதை யார் வேணாலும் பண்ணலாம். இதில் அப்படியே அடுத்த லெவல் இன்னும் கொஞ்சம் நல்லா அட்வான்ஸாக போக முடியும்னா, இன்ஹெல் மூச்சை எழுதிட்டே கையை பின்னாடி கொண்டு போங்க. சின்ன மேலே தூக்குங்க. கழுத்து நல்லா மேலே தூக்கும். நல்லா செஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் ஆகணும். முதுகு லைட்டாக வளையணும். அப்படி உங்களால் எவ்வளோ முடியுமோ எக்ஸ்ஹேல் மூச்சை விட்டுக்கிட்டே முன்னாடி வாங்க. உங்கள் எல்போ ஜாயின் பண்ணி கழுத்தை மட்டும் வளைக்கணும். நல்லா சின் டவுன் டு த காலர் போன். இன்ஹெல் ஓப்பன், மெதுவாக மூச்சை எழுதிட்டே கொண்டு போகணும். எக்ஸ்ஹேல் மெதுவாக மூச்சை விட்டுக்கிட்டே முன்னாடி வரணும். நீங்களாவே பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். பேசிக் ஆப்ஷன் கழுத்தை வளைக்காமல் பண்ணுங்கள். உங்களால் முடியும் அப்படின்னா கழுத்தை வளைச்சி பண்ணுங்கள். இது குறைஞ்சது 5 தடவையிலேருந்து 10 தடவை வரலாம் பண்ணலாம். இந்த பயிற்சியெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த கழுத்து வலி, முக்கியமாக மேல் முதுகு வலி, தோள்பட்ட வலி இது வரவே வராது. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, நமக்கு ஆக்சிஜன் பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு எளிமையான வழி நம்ம பாடியில் ஆக்சிஜனை அதிகப்படுத்துறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் எப்படி பண்ணலாம்னா, இதை நேராக நின்றுக்கிட்டு பண்ணலாம். சாதாரணமாக சப்ளாங்கால் சுகாசனம் இருக்கு இல்லையா, காலை மடங்கி உட்காருவோம் இல்லையா, அது மாதிரி உட்காந்து பண்ணலாம். இல்லை இது மாதிரி சேரில் கூட உட்காந்து பண்ணலாம். குறைஞ்சது 5 தடவையிலேருந்து 10-15 தடவை கூட பண்ணலாம். தட்ஸ் யுவர் சாய்ஸ். இதை மாதிரி பண்ணி முடித்தோன்னா அப்படியே அங்கே ஸ்டே பண்ணணும். முதுகை நல்லா வளைக்கணும். கையை நல்லா பின்னாடி கொண்டு போகணும். மூச்சை நல்லா உள்ளார இழுத்து வெளியில் விடணும். உங்கள் நீங்கள் கழுத்தை வளைக்கவே இல்லைனா நேராகவே நின்று கூட பண்ணலாம். கழுத்தை நேராகவே வச்சு கூட, ஐ மீன் கழுத்தை பின்னாடி வளைக்காமல் நல்லா ப்ரீத் கொடுங்க. ஒரு 5 கவுண்டிங்லேருந்து ஒரு 5 ப்ரீத்லேருந்து 10 ப்ரீத் கொடுங்க. எக்ஸ்ஹேல் ஆப்போசிட். இந்த பயிற்சி பண்ணும்போது இங்கே நீங்கள் அப்படியே ப்ரீத் நார்மலாக இருக்கலாம். இந்த பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் பண்ணுங்கள். எனக்கு ஆல்ரெடி சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அந்த பண்ணும்போது எனக்கு ஒரு மயக்கம் வர மாதிரி இருக்குது, ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பயிற்சியை ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்களே டாக்டராக இருக்கணும். யோகா பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. யோகா பண்ணும்போது உங்கள் பாடியை நீங்கள் லிசன் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ரிலீஸ், இன்ஹேல் ஓப்பன், எக்ஸ்ஹேல் ரிலீஸ். அதாவது ப்ராப்பர் ப்ராக்டிஸ் ரிலீஸ் ரிலீஸ். ப்ராப்பர் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு என்ன வருமோ அதை பண்ணணும். அவ்வளோதான். நம்மளால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணால் போதும். அதான் ப்ராப்பர் ப்ராக்டிஸ். ஒரு ஆசனத்தை முழுமையாக பண்ணால் தான் நமக்கு அந்த முழு பலனும் கிடைக்கும்ன்றது இல்லை. நம்மளுடைய ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு, நம்மளுடைய ஏஜுக்கு, நம்மளுடைய அனாட்டமி ஆஃப் ஃபிசிக்குக்கு நமக்கு என்ன வருமோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக தினசரி முறையாக பயிற்சி பண்ணாலே நமக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும். அதுதான் ப்ராப்பர் ப்ராக்டிஸ். யோகா எம்டி ஸ்டொமக்கில் பண்ணுங்கள். உங்கள் பாடியை ஃபிட்டாக ஹெல்த்தியாக வச்சுக்கங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன பயிற்சிகள் சொல்லித்தரேன். ஸோ டூ யோகா நோ ரோகா. தேங்க்யூ வெரி மச்.